இதுதான் உங்களுடைய காஸ்டியூம். காஸ்டியூம் கரெக்டான அளவு தான். இதோட மீதி எங்க? மீதியா? இவ்வளவு தாங்க இருக்கும். அரேபியனோட ஆடன் தான சொல்லிருந்தாங்க. ஆமா, பாரம்பரியம் மாறாத நமது தங்க மாளிகை. நான்சென்ஸ், இந்த மாதிரி Dress எல்லாம் நான் போட மாட்டேன். போட மாட்டியா? இது என்ன பிடிவாதம்? பின்ன இத நானா போட முடியும்? லுக், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இத போட மாட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க இத போடலனா முதலாளி கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, டைரக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. அது பணத்துல குறைவு இருக்குனா முதலாளி கிட்ட சொல்லி சரி பண்ணிரலாம். துணி குறைய குறைய மணி கூடும். ஸ்டாப் இட். என்னடா பண்றீங்க சார்? இந்த பொண்ணு இந்த காஸ்டியூம் வேண்டான்னு சொல்றாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அப்புறமும் வேண்டாங்கறாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நிறுத்துறா. நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கணும்? பொண்ணுங்கண்டா என்ன அடிமையாடா உங்களுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் அவங்க செய்யணுமா என்ன? பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவ இந்த கம்பெனியில வேலை பார்க்க வேணாம் 100 அடி சொல்லிருக்கேன். என்னடா இது? இதத்தான் இந்த பொண்ணு போடணுமா? அது இங்க ஷூட் பண்றது ஆட் ஃபிலிம், ப்ளூ ஃபிலிம் கிடையாது. சாரி மிஸ் அகிலா, எடுத்துட்டு போடா. காஸ்டியூமா சார் முக்கியம்? எப்படியும் நகையை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்கல்ல. கான்செப்ட்ட மாத்தலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனசையும் பழக்க வழக்கத்தையும் மாத்த முடியாது. மாத்தனா சம்மதிக்க மாட்டேன். இது என்னடா, சர்ச் ஃபாதர் டிரெஸ்ஸா? பொண்ணோட உடம்பு மூடி வைக்கிறது ஒண்ணும் இல்ல, அதோட அழக ரசிக்கிறோம்னா கொஞ்சமாவது கலைரச நெய் வேணும். இங்க ஷூட் பண்றது ஆக்ட் ஃபிலிம், கதகளியோ இல்ல பரதநாட்டியமோ கிடையாது. போய் நல்ல பிக்கினியோ இல்ல மினி ஸ்கர்ட்டோ எடுத்துடா. பி செக்ஸி மேன், ஐ சே பி செக்ஸி. நான் என் வாயை பார்த்துட்டு இருக்க. இனிமேலாத பெண்களை மதிக்க கத்துக்க. இன்னைக்கு ஷூட்டிங் போதும், பேக் அப் போயா. சாரி மிஸ் அகிலா, இந்த மூட்ல இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம். என்னாலதான் சார் இப்படி எல்லாம் நடந்துச்சு? உங்க மூட ஸ்பாயில் பண்ணதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சார் இல்ல மனு, அப்படி கூப்பிட்டா போதும். நம்ம ஷூட்டிங் நாளைக்கு கூட வச்சுக்கலாம், நல்ல மூட்ல. நாளைக்கு? ஐயோ, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்ன? பர்சனலா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். சார் இல்ல மனு. தேங்க்யூ மனு. ஓகே அகிலா, உன்னோட இந்த சிரிப்பு இருக்குல்ல, அதான் கேட்கும். சிரிக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ மனு. வெல்கம். உங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு, எக்ஸலண்ட். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? நாளைக்கு என்ன அவளுக்கு பர்சனல் விஷயம்? வேற எவனாவது? அது ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பொண்ணோட பயோடேட்டா பாத்தீங்களா? பார்த்தேன். நாளைக்கு அவளோட பர்த்டே. ஓ, அவ்வளவுதானா? இப்ப எனக்கு டென்ஷன் இல்ல சார். நம்ம இந்த பர்த்டே காரணம் வச்சு ஏதாவது பண்ணா என்ன? நீ என்ன சொல்ல வர சார்? உங்க மனசுல அகிலா வந்திருந்தாலும் அகிலாவோட மனசுக்குள்ள நீங்க போகணும்ல, அதுக்கான விஷயத்த தான் நான் பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது நிறைய பணம் செலவு வர மேட்டர் தான், ஆனா பணம் தான் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் மணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பிளான் சொல்றேன். நடக்குமா? நடந்து தீரும். ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு இந்த மனுவோட பிறந்தநாள் பரிசு. ஹேப்பி பர்த்டே. இது மனசர் எழுதுனதா? இல்ல, நான் தான் எழுதுனேன். வாட்? ஜஸ்ட் ஜோக்கிங். மனசரோட பிசினஸ்ன்ற ஒரு ஆளோட மனசு ஓரத்துல ஒரு கவிங்கன்னு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஐ காண்ட் பிலீவ் ஃபார் யூ ஹேவ் டு ஹேப்பி பர்த்டே. ஹலோ, ஹேப்பி பர்த்டே அகிலா. தேங்க் யூ மனு. இட் வாஸ் குவைட் அன்எக்ஸ்பெக்டட். இல்ல, மனசுக்குள்ள இது எப்படி தோணுச்சுன்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. இந்த பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கிய?
நீங்க பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷத்துல அந்த பொண்ணை வளைச்சு போட்டீங்களே, பொண்ணுங்களை மயக்கிறதுல நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். வர்மா சார், இதுக்கு மாஸ்டர் டிகிரி எல்லாம் தேவையில்லை, சின்ன சின்ன ஐடியா இருந்தா போதும். முதல்ல நம்ம ஒரு ஜென்டில்மேன் நம்ப வைக்கணும், அப்புறம் அவங்க அழக பத்தி வர்ணிக்கணும், மூணாவதா காசு கொஞ்சம் செலவு பண்ணோம், எல்லாம் கிளியர் ஆகிடும். ஆனா இது ஒரு ரேர் கேஸ். வாழ்க்கையில நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கிற பொண்ணு அகிலா. நீங்க வேணா பாருங்க, நான் அகிலாவை இந்த கம்பெனியோட அசட்டை கண்டிப்பா மாத்துவேன். ஓ, இட்ஸ் கெட்டிங் லேட். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா, சின்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கு. All the best, sir. You are a lucky man. Thank you. No mention. Good afternoon, sir. அப்பா வர்மா சார் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சிருக்கேன். நில்லு நில்லு நில்லு. யோ, உடனே சொல்லலையா? மருமகனே, எங்க அவசரமா கிளம்புறீங்க? அது ரெஞ்சு காத்துட்டு இருப்பா, நான் சீக்கிரம் வரேன்னு சொன்னேன். இதோ பாரு, பொண்டாட்டி மேல என்ன ஒரு பாசம், என்ன பாசம். இதுக்கப்புறம் ரஞ்சு வெயிட் பண்ண மாட்டான், அவ கராத்தே கத்துக்க போயிருக்கா. கராத்தே கத்துக்கவா? எதுக்கு மச்சான்? தெரியாதா, பேப்பர்ல போட்டிருந்துச்சு, பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறோட ஆம்பளைங்களை கழுத்த உடைக்கிறதுக்கு உமன்ஸ் கிளப் சொல்லி கொடுக்கற ஒரு கராத்தே கிளாஸ். ரஞ்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டு தான் வரோமே. அவளுக்கு என்ன கஷ்டம், அவளுக்கு என்ன துக்கம் மாமா? கஷ்டப்படுறது நான் தானையா, அவளை உனக்கு கட்டி கொடுத்துருக்கல. என்ன வேலை இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம், உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. இப்போ நாளைக்கு பேசலாமா? வேற இடத்துல அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட கொஞ்சம் மாத்தி வைங்க மச்சான். பெரிய பைய பேசுதுன்னு உங்க அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு. வாலு, நீ ஓவரா போறாரு. மச்சான், நீங்க ரொம்ப பேசாம இங்கேயே இருங்க. வாடாச்சு. அப்புறம் ஹலோ, இங்க 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 கிச்சா, நீ என்ன இங்க பண்ற? டியூட்டி மேடம், டியூட்டி. டியூட்டியா? இங்கயா? மனோ எங்க? மனோவா? மனோ சார் கூப்பிடு. ஓ, இப்ப சார் இல்லையே, ஃப்ரெண்ட் தானே. கிச்சா, வேண்டா, மனோ எங்கன்னு சொல்லு. மனோ சார் அங்க டியூட்டில, இங்க இந்த பியூட்டியோட டியூட்டியை பார்க்க சொல்லி என்ன இங்க அனுப்பிட்ட. என்ன டியூட்டி? மனோ சார் வரதுக்கு லேட் ஆகும்ப்பா, அதனால உனக்கு கம்பெனி கொடுக்க நீங்க வர சொல்லிருந்தாரு. இ மூடி போச்சு. ஐயோ, எங்க போச்சு சொல்லு. எங்க? நான்சென்ஸ். ஏய் அகிலா, ஏய் போவாத, நான் சொல்றது கேளு. ஹாய், எனக்கு வெளியில கொடுத்தா அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் 500 ரூபாய், ஐஸ்கிரீம் 1500, குழந்தைங்க ஒரு 50 பேர். இல்லை வேண்டாம், அதிகமாக இருக்கும், ஒரு 35 போட்டுப்போம். ஒரு ஆளுக்கு 100 ரூபானா மொத்தமாக 3500 ரூபா. மொத்தமாக சேர்த்து 9999 ரூபா. லாபம் 9000 ரூபா. பரவாயில்லையே, இப்போதைக்கு போதும். ஏன்னா மனுஷனுக்கு பேராசை கூடாது. சாரி சாரி சாரி, வேணா நான் 100 வாட்டி கூட சாரி சொல்கிறேன். ஆஃபீஸில் தவிர்க்க முடியாமல் வேலை வந்துருச்சு, அதனால தான் கிச்சு அனுப்புனது. என்கிட்ட கொச்சுக்க மாட்டல்ல? எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் வேலையை பற்றி எனக்கும் தெரியும்ல. டைம் பாஸ் பண்ண கிச்சாவும் சரியான ஆள் தான். நாளைக்கு மீட்டிங்க்கு நானே வருவேன் கண்டிப்பா. கிச்சு வரமாட்டா? ஓகே. ஐயோ, போன் வச்சிடாதீங்க, நான் தூங்க போறேன். அதுக்கு முன்னாடி இப்ப வா. என் கூட நீ எப்பவும் இருந்தன்னா நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். ஐ லவ் யூ. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இப்ப சொன்னது போன்ல இருக்கவங்களும் கேட்டுப்பாங்கல்ல. கேக்கட்டும், இவனுக்கு எல்லாம் பாதி ராத்திரி தான் கால் பண்ணுவானுங்க. சரிங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் பாலானாக்கும் பெரிய டிஸ்கஷன் போச்சு. என்ன டிஸ்கஷன்? உங்களோட போக்கு சரியில்லைன்னு பாலன் அப்பா கிட்ட உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ கேட்டதை மட்டும் சொல்லு. உங்க போக்கு தப்பா போச்சுன்னா அந்த நிமிஷமே கம்பெனில இருந்து வெளியே அமிச்சுட்டு அந்த சிங்கப்பூர் மாப்பிளைய கட்டி வச்சிருவேன்னு அப்பா சொன்னாரு. நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க? உனக்கு வேற கல்யாணமா? அது கேட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு. கம்பெனி போனா போட்டோம், ஆனா உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணவா?
என்னாச்சு? ஒரு சின்ன பர்சேஸ். நான் இப்ப வரேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்ல. நான் இப்ப வந்துடுறேனே. இது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. வர்மாஜி, நான் வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த வெல்கம் குரூப்போட மீட்டிங் நீங்களே அட்டன் பண்ணிக்கோங்க. அவ என் கூட தான் இருக்கா. லெட்ஸ் இட் ரிசார்ட்ல ஒரு சூட் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். அங்க பர்மனு ஒன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஐயோ, இங்க சொன்ன வர்மாஜி, நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். என்னங்க இங்க இங்க பாருங்க. நான் ஷாப்பிங் பண்ண